ரெண்டாவது மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்மளுடைய பாவங்களை நினைச்சு அல்லாஹ்வுடைய தனிமையில் அழக்கூடியவங்களாக அழக்கூடியவங்களாக, அதாவது ஹசரத் உமர் அலி அல்லாஹுடைய லீடர்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க. ஷா வடிவுல்லா தஹலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உமரே ஃபாருக் என்ற கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதில் உமர் அலி அல்லாஹுடைய நான்கு விதமான தலைமைத்துவத்தினுடைய பண்புகளில் ஒன்று என்னென்னா, தனிமையில் அழக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய வீரமான மனிதர், எவ்வளோ பெரிய வீரம். அவரை பார்த்தா ஷைத்தான் பயந்து அடுத்த தெருவில் ஓடுவான்னு தானே படிக்கிறோம். ஆனால் அவங்க தனிமையில் அழுதுகிட்டே இருப்பாங்களாம், அழுதுகிட்டே இருப்பாங்களாம். நம்ம என்றைக்கு அழுதுறோம் யோசிச்சு பாருங்க. அழுங்க, தயவு செய்து நம்ம நம்மளுடைய பாவங்களை நினச்சி கொஞ்சம் நேரம் அழுகணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடங்களாவது ஒதுக்கி ஆகலாம், என் பாவத்தை நீ மன்னிச்சிடு, தெரியாமல் செஞ்சுட்டேன், என் பாவத்தின் காரணமாக என்னையும் என் சமுதாயத்தையும் கேவலப்படுத்தி விடாது. அல்லாஹை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய கண்ணீர்னா அல்லாஹை குளிர்விக்கும், வேறு எதுவும் குளிர்விக்காது. அல்லாஹ் அவன் அழுக ஆரம்பித்தா அல்லாஹ் குளிர்ந்து போயிடுவான் இன்ஷாஅல்லாஹ். மூணாவது, உறவினர்களுக்கு நேரத்தை செலவழித்தல், குடும்பங்களுக்கு, அத்தா அம்மாவுக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, இல்லாதவங்களுக்கு தயவு செய்து நேரத்தை கொடுக்கணும். வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவையாவது அது பண்ணணும். நாங்கள் மிஷாலாக கடந்த 2-3 வருஷமாக நான் பண்ணுறத நான் எப்பவுமே பல இடங்களில் சொல்வதுண்டு. எங்களுடைய ஊர் ராஜகாப்பட்டின்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்டம், அந்த ஊரில் இல்லைன்னா நத்தம் இது போன்ற பகுதிகளில் எங்கள் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் ரிலேஷனில் மட்டும் கிட்டத்தட்ட 200-300 பேர் ஒன்று போடுவோம். எல்லாத்தையும் பத்திரிக்கை மாதிரி அழைப்பு கொடுத்து எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு விருந்து பண்ணி ஒரு 2-1 டே ஃபுல்லாக அவங்களுக்கு நசீகத்து, குழந்தைகளை எப்படி வளர்க்குறீங்க, பிள்ளைகளை எப்படி உருவாக்குறீங்க. எங்கள் வீட்டு பெண்கள், எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் சின்னங்களை அழுவாங்க, கடையில் நீங்கள் வந்து இது மாதிரி எங்களுக்கு அடிக்கடி பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லோரும் மக்கள் ரொம்ப நல்லவங்க, மக்களுக்கு நம்ம தொடர்ந்து நசீகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு தருது ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன் ஃபவுல் முஃமினி, மக்கள் பயனடைகிற வரைக்கும் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது மூலம் உறவினர்களை ஒன்று சேர்த்து அவங்கள்ட்ட பேசுகிறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கணும். நம்ம உறவினர்கள் நிறைய பேர், சில பேர் செல்வந்தர்களாக இருக்கலாம், சில பேர் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கலாம். அந்த மக்களுக்கு இந்த மக்களை இணைச்சு விடலாம், படிப்புக்கு பொறுப்பேற்க சொல்லலாம், வறுமை கோட்டிலிருந்து மீட்டு எடுக்கலாம், வியாபாரத்துக்கு உதவி செய்ய சொல்லலாம். இப்படி ஒரு இணக்கத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். அது தருகை போட அல்லாஹுடைய நினைப்போடு அதை செய்ய முடியும். அதை செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இன்ஷா. இது மூணாவது. நாலாவது, ஏழை அனாதைகளுக்கு உதவுதல். ஒரு சஹாபி கேட்டாங்களே, யார் ரசூலுல்லாஹ், என் உள்ளம் வந்து ரொம்ப இறுகி போச்சு, இறுக்கமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் கோபம், மூஞ்சி இப்படி சிரிச்சிடணும். நபி சொன்னாங்க, நீங்கள் அனாதைகளுடைய தலைகளை தடவி கொடுங்கண்ணா, அனாதைகளை செஞ்சுட்டு தலைகளை தடவி கொடுங்க. தயவு செய்து நீங்கள்லாம் பெரிய பிள்ளைய உலமாக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி உள்ள மஹல்லாவில் எங்கே போகிறீங்களோ நீங்கள் அந்த மெஹராபுக்கு மட்டும் இமாமாக இருக்காதீங்க, அந்த மஹல்லாவுக்கு இமாமமாக இருங்க. மக்களை போய் சந்திங்க. மக்களை சந்திக்காத வரைக்கும் ஒருபோதும் எழுச்சி வரவே வராது. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், எங்கே போனாலும் இங்கேயும் சேலத்திலையும் வந்தாலும் இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஏழைகள் வீட்டுக்கு போகிறது அது அவசியம் செஞ்சு பழகணும், தயவுசெய்து செஞ்சு பழகணும், நம்ம எல்லாரும் செய்யணும். அப்போ நான் ஒரு ஊருக்கு போனேன், அப்போ அசர் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நான் அந்த அசரத்து அந்த பள்ளி நிர்வாகம் அப்புறம் முக்கியமான நபர்கள் நாங்கள் ஒரு 6-7 பேர் அப்படியே போனோம். அப்போ ஒரு வீட்டுக்கு போனோம், அந்த வீட்டில் ஒரு அம்மா, இந்த அம்மா 40-45 வயசு இருக்கும், இந்த அம்மா திரைக்கு பின்னாடி எங்கிட்ட இருந்துச்சு, 3-4 பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன், ரொம்ப சின்ன வீடு, குட்டியோண்டு வீடு. அப்போ நான் கேட்டேன், என்னம்மா என்ன செய்கிறீங்க, வருமானத்துக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க? அதுதான் பக்கத்தில் தையக்கடை இருக்குது, நான் தச்சு கொடுக்குறேன், துணி தச்சு கொடுக்குறேன், அதில் வருமானம் வருது. அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்களுக்கு என்ன தேவைன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ பேசும்போது அந்த சின்ன குழந்தை, கடைசி குழந்தை, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகல, 5 வயசோ 6 வயசோ, அந்த பிள்ளை நின்றுச்சு. அந்த பிள்ளைகிட்ட, அம்மா நீ ஸ்கூலுக்கு போகலையா, எல்லோரும் போயிட்டாங்க நீங்கள் போகலையா? அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, எங்களுக்கு காலையில் டெய்லி சாப்பாடு கிடையாது, எங்களுக்கு காலையில் யாருக்குமே உணவு கிடையாது, மதியம் ஸ்கூலில் உணவு கொடுப்பாங்க, எங்கள் அம்மா எனக்கு மட்டும் ரஸ்க்கு வாங்கி வச்சுருப்பாங்க, 2 ரஸ்க்கு, அந்த 2 ரஸ்க்கையும் தண்ணிக்குள்ளே ஊற போட்டு, எங்கள் அக்கா தங்க எங்கள் அக்கா தம்பியெல்லாம் போன அண்ணன்லாம் போன ஸ்கூலுக்கு போன பிறகு எனக்கு மட்டும் யாருக்கும் தெரியாமல் ஊட்டி விடுவாங்க, எனக்கு மட்டும் அந்த 2 ரஸ்க்கை சொல்லிட்டு பிள்ளை அழுகுது. அழுது சொல்லி எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க, 5 வயசு பிள்ளை. சொன்ன உடனே அந்த பள்ளி முத்தவள்ளி பார்த்துட்டு தேம்பி அழுகிறார். பள்ளிக்கு பக்கத்தில் வீடு, 10 வருஷமாக அந்த அம்மாவுடைய கணவர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் இமாமா இருந்தாராம், இறந்து போயிட்டாரோ அந்த புராணில் இது இறந்து போயிட்டார், ஏதோ இன்னும் ஊர் சொன்னாங்க அந்த அம்மா. நான் 2-3 வருஷம் ஆச்சுங்க, இப்போ
இதுக்கு முன்னாடி எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, இப்போ யாருமே எனக்கு இல்லை. இந்த முந்தவள்ளி கேட்டுட்டு அழுகலன்னு அழுகிறார். பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள வீட்டை போய் சந்திக்கவும் முடியலை, பார்க்கவும் முடியலை. நான் எவ்வளோ பெரிய மோசமாக இருந்துட்டேன்னா அந்த இமாம் வருத்தப்பட்டார். வீட்டுக்கு பள்ளிக்கு பள்ளிவாசலுக்கு போனால் ஹவுஸில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறார். இப்போ சமூகத்தில் சமூகத்தினுடைய நிலைகளை பற்றி நாம் கவலைப்படாமல் யார் கவலைப்படுவோம்? அந்த வீட்டினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். 4-5 பேர் எப்படி சாப்பிடுவாங்க? எப்படி ஒரு 40-50 ரூபா ஒரு நாளைக்கு வருமானத்தை வச்சு எப்படி ஓட்டுவாங்க? என்னைக்காவது பக்கத்தில் உள்ள மகல்லா மக்கள் இமாம்கள் போய் சந்திக்கணுமா இல்லை? உங்களுக்கு என்னமானு கேட்கணுமா? அதுதான் நம்ம ஓதுகிறோம், அதுக்கு தானே குரான் ஹதீஸை படிக்கிறோம். வேறு எதுக்கு படிக்கணும்? நம்ம எதுக்கு படிக்கிறோம்? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்ண உடனே என்ன பண்ணார், தன்னுடைய உடனே மகனை கூப்பிட்டு, அப்பா எனக்கு ஏஜ் அதிகமாகுது, இந்த குடும்பத்தை நீ பொறுப்பெடுக்கணும். டெய்லி அவங்க மாதம் மாதம் என்ன தேவையோ என்ன தேவையோ அந்த குழந்தைக்கு படிப்பு எல்லாத்துக்கும் பொறுப்பெடுக்கணும் சொன்னார்ன்ட்ட. மோனா இந்த பள்ளியை நான் பொறுப்பெடுக்கல, இந்த முத்தவள்ளி பதவி இருந்து நான் பின்னாடி போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு அழுதார். அல்லாட்ட எப்படி பதில் சொல்கிறதுன்னு அழுகிறார். மக்களை சமூகத்தை பணக்கார சிந்தனை மக்களை பணக்கார மக்களை கூட்டிகிட்டு போய் ஏழைகளுடைய வாசல்களில் நிப்பாட்டிடணும். நம்முடைய வேலை நிப்பாட்டணும் போய், அப்போ தான் அந்த உணர்வுகள் வரும். ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு போனால் 2000 ரூபாய்க்கு சாப்பிட்றோமா இல்லையா? 3000 ரூபாய்க்கு சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பாடு 2000 ரூபா 3000 ரூபா. இங்கே டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிறதே 40 ரூபா. இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, வறுமை கோட் பிலோ பாவர்த்தி லைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் படிங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிலோ பாவர்த்தி லைனில் 100 பேர்த்தில் 36 முஸ்லீம்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 36 பேர் வச்சு பாருங்க. இந்தியா முழுக்க தமிழகத்தில் இது குறையும், வெறும் 12-15% தான். மொத்த இந்தியாவில் ரொம்ப அதிகம். 4 யாசகர்கள் இருந்தாங்கன்னா அதில் 1 யாசகர் ஒரு பிச்சைக்காரன் முஸ்லீம்ங்கிறான். இந்த அளவுக்கு பின்தங்கி போயிட்டோம், அந்த அளவுக்கு பின்தங்கி போயிட்டோம். இப்போ இதெல்லாம் யார் சரி செய்வா? அந்த ஏழைகளை பார்த்தா தானே நம்ம வாழ்க்கை சாப்பாடு இணைக்கும், நோய் வராமல் இருப்போம், குடும்பங்களில் பிரச்சனை வராமல் இருக்கும், திடீர் மவுத்து வராமல் இருக்கும். யாரையும் பார்க்காம சாப்பாட்டுக்கிட்டே சம்பாரிச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தால் எங்கே தான் குடும்பம் போய்? இதை யார் சொல்லுவா? நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். உண்மை தானே? சொல்லணுமா இல்லையா? நம்ம தானே சொல்லணும். மக்கள்கிட்ட நமக்காக நிற்கவே கூடாது. உலமாக்கள் வைராகியம் வைக்கணும். ஏன் நம்ம சொல்ல முடியலன்னா, சில நேரங்களில் நம்ம சில நேரங்களில் எதிர்பார்த்துறோம் அவங்கள்ட்ட. அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. நம்ம நஃப்ஸ்கிட்ட சொல்லணும், எங்கள் ஷேக் அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்க. நம்ம நஃப்ஸ் இருக்குது, ஏதாவது சேவைகள் செஞ்சால் நஃப்ஸ் சொல்லுமா, உன்னையா உனக்கு காசு கிடைக்குமா, போயிட்டுக்கிட்டு வர்றிய, ஏதாவது கொடுப்பாங்களா யாராவது உனக்கு? நஃப்ஸ் எதிர்பார்க்குமா? அந்த நஃப்ஸில் நான் சொல்லணுமா, நான் உனக்காக செய்யலை, நீ எதுவும் எதிர்பார்க்காது, நான் உனக்காக செய்யலைன்னு சொல்லுங்கள். அது நஃப்ஸ் திரும்பி அடுத்து என்ன சொல்லுமா, இந்த அவர் பார்க்குறாரு இவர் பார்க்குறாரு நீ செய், உனக்கு சால்வை பொத்துவாங்க, உனக்கு தூக்கி நிறுத்துவாங்க, உன்னை புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவான். ஒன்று என் ஷேக் சொல்லுவாங்க, அதில் சொல்லணுமா, நான் உனக்கு அது அவங்களுக்காகவும் நான் செய்கிறேன், நான் செய்கிறது அல்லாஹுக்காக, அல்லாஹுக்காக நான் செய்கிறேன். எப்போ அந்த நினைப்பு வந்துருச்சுன்னா வெக்ஸாக மாட்டோம். வெக்ஸ்னா புரியுதா? இது என்னடா இது பண்ணி பண்ணி ஒரு புண்ணியமும் இல்லை, எவ்வளோதான் உழைக்கிறது, ஒன்றும் சமூகம் விளங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைப்பே நமக்கு வராது. எப்பன்னா அல்லாஹுக்காக செஞ்சோம். நாங்கள் சில விஷயங்களை சேவைகளை செஞ்சு நாங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி தான், தோல்வி அடைந்தாலும் வெற்றி தான். எங்களுக்கு இந்த உலகத்தில் தோல்வியே இவங்க கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெற்றி அடைஞ்சால் 2 வெற்றி, இங்கேயும் வெற்றி அங்கேயும் வெற்றி, தோல்வி அடைஞ்சாலும் இங்கேயும் வெற்றி அங்கேயும் வெற்றி. மனிதருடைய பார்வையில் தோல்வி மாதிரி தெரியும், தோல்வி இல்லை அதான் வெற்றி. மஹ்ஷருடைய தினத்தில் அப்துல் மன்சூர் சொன்னானே, யார் மன்சூர்னு சொல்லி பேர் சொன்னானே, இப்போ சொன்னேன், ஆ எகிப்தில் ஒரு முகமது நாசர், அப்துல் நாசர், அப்துல் நாசர், அந்த வரிசையில் நின்று அவ்வளோ பெரிய படை வரும் போது தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொல்லுவார், அல்லாஹ் என்னை மறுமையில் சாதிச்சியான்னு கேட்க மாட்டான், என்ன கேட்பான், செஞ்சியான்னு கேட்பான். இப்போ நம்ம செய்யணும். வெற்றி தோல்வி சாதனை பேர் புகழ் உருவாக்கம் இதெல்லாம் வரும் போகும். உயர்த்து பேசுவாங்க, திட்டி பே, ஒரு பக்கத்து 4 பேர் இது போகிறது பேசுவாங்க, அங்கிட்டு 1-4 பேர் நம்மளை இகழ்ந்து பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நாம் அல்லாஹுக்கு பயந்து ஒரு இலக்கை உருவாக்கி அந்த இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தண்ணி மலையிலிருந்து வருதில்ல, மலையிலிருந்து தண்ணி வர்றதுனால பாதை உண்டாயிருமா? உருவாகாது. தண்ணி திரும்ப திரும்ப அட்டிக்கும், அதை
இந்த பாறையை அடிச்சு 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 அந்த பாறையை பாறைகளாக மாற்றும். எதுக்காக? அது பலத்தை கொண்டல்ல, எதை கொண்டு? முயற்சியை கொண்டு. பலத்தை கொண்டு பாறைகளை உடைக்க முடியாது. அதனுடைய தண்ணி வேகம் திரும்ப 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 சட்டு சட்டுன்னு அடிச்சு 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 அந்த பாறை அந்த பாறையை பொளந்து அதை வழியாக மாற்றிடும். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி நம்மள்கிட்ட இருக்கணும், ஒரு நீண்ட இலக்கு இருக்கணும். ஒரு எழுச்சியை நோக்கி நகர்றதுக்கு லெனின் அவர் சொல்றாரு, நாலு காரணங்கள் சொல்றாரு. லெனின் சொல்றாரு, ரஷ்யாவில் லெனின் ஒருத்தவர் இருந்தார், பெரிய புரட்சியாளர். அவர் சொல்றாரு, நாலு காரணம் சொல்றாரு. ஒன்று, நீண்ட இலக்கு இருக்கணும். நீண்ட இலக்கு, தொடர் பயணம் இருக்கணும். இலக்கு மட்டும் இருந்தா பத்தாது, திரும்ப 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 மௌத்தா போற வரையும் அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி. மூணாவது, கடின உழைப்பு இருக்கணும், உழைப்பு இருக்கணும். நாலாவது, நேர்மறை சிந்தனை இருக்கணும். மக்களை குறை சொல்லக்கூடாது. எப்ப மக்களை குறை சொன்னமோ பலகீனம் அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம், பலகீனம் அடைஞ்சிட்டோம். மக்களை ஒருபோதும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. சரியில்லை. விபரீஸ்லாம் இறங்கி வந்து ரசூல்கிட்ட, ரசூலல்லா இந்த இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகர மக்களை அடித்து நசுக்கிட்டான்னு கேட்பாங்க. அப்படி என்ன சொல்லுவாங்க? இந்த மக்களை விட்டுருங்க, எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், எனக்கு இந்த மக்களுக்கு தீனை எடுத்து வைக்க தெரியாமல் இருக்கலாம், என்னுடைய பலகீனமே தவிர இந்த மக்களுடைய பலகீனம் இல்லை. இந்த உம்மத்து இருக்குது, இந்த உம்மத்துக்கு பேர் உம்மத்துல் வசத்தான பேர். இந்த உம்மத்துக்கு பேர் உம்மத்துல் வசத்தான். இமாம் ஹிதாயாவின் நிகாயா கிதாபில் வரலாற்று சம்பவங்கள் எழுதும்போது, ஹிதாயாவின் கிதாபில் குணகசீர் ரஹமத்துல்லாஹி எழுதுகிறாங்க, மஹ்ஷருடைய தினத்தில் அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் கேள்வி கேட்பான்ல. இப்போ கேள்வி கேட்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவான், நூஹ் நபியே இங்கே வாங்க, இந்த மக்களுக்கு தீனை சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். இந்த மக்கள்லாம் சேர்ந்து இவர் யாருன்னே தெரியாது எங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இவர் சொல்லவே இல்லை எங்களுக்கு, உன்னை பற்றியே சொல்லலைன்னு சொல்லுவாங்களாம். நூறு 950 வருஷம் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைச்சவங்க, தௌஹீத் பக்கம் அழைச்சவங்க. இந்த மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுடைய மக்கள் மறுத்துருவாங்களாம். மறுத்த உடனே நூஹு நபி சொல்லுவாங்களா, யாருலாம் உம்மத்தே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க உம்மத்தை கூப்பிட்டு கேளுங்கம்மா, நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான். என்ன சொல்கிறீங்க, இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம சொல்லுவோம்மா, இவர் தான் ஆதி நபி, எங்கள் பாவா, ரெண்டாவது பாவா. இவர் 950 வருஷமாக மக்களை தீன் பக்கம் அழைத்தார், நாங்கள் சாட்சி பகர்றோம், என் நபி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோ சந்தோஷப்படுவோம். எல்லா நபிமார்களுக்கும் நம்ம சாட்சி சொல்லுவோமா? எல்லா நபிமார்களுக்கும். ஈசா நபி கூட்டாலாம் கேட்பானா, நீ உன்னை கடவுள்னு சொன்னியா, கடவுளோட பிள்ளையா நீ? நபி சொல் குர்ஆன்லே வருதில்லை, நான் சொல்லவே இல்லை, உனக்கு தெரியாமல் இருக்குமா, நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, சொல்லவே இல்லை, சாட்சி நம்ம தான். உசைர் அலி வஸல்லம் சாட்சி நம்ம தான். எல்லா நபிமார்களுக்கும் சாட்சி நம்ம தான். இதுக்கு பேர் தான் உம்மத்துல் வசத்தா. இப்போ எல்லா நிலையிலும் என்ன செய்யணும்? நம்ம இந்த உம்மத்தை பற்றி கவலைப்படணும், மக்களை பற்றி கவலைப்படணும், ஏழைகளுக்கு உதவணும். அப்போ தான் மனசு ரிலாக்ஸ் ஆகும். நான் அந்த கிறிஸ்துவ மிஷினரிஸை பற்றி, இந்த செல்வயுத்தங்களை பற்றி படிக்கும்போது, ஆனால் 3 விஷயங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பான். அவனோட ஆச்சரியப்பட்டேன் நான், அவனுடைய அந்த தியரியை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். ஒன்று, வரிசையாக ஒரு வரிசையில் வந்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்து ஒரு பட்டாலியர்ஸ், ஒரு டீம் சிலுவையுத்தங்கள் நடந்ததை சொல்கிறேன். ஒன்று, ஒபேத அமீர், அமீருக்கு கட்டுப்படணும், என்ன சொன்னாலும் அமீர் செய்யணும், ஒரே வார்த்தை பதிலே பேசக்கூடாது. ரெண்டாவது, ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏழைகளுக்கு படை போக மிச்ச நாட்களில் ரொட்டியை கொண்டுக்கிட்டு தெரு தெருவாக ஏழைகளுக்கு ரொட்டி கொடுக்கணும், இவனுடைய வேலை. மூணாவது, பைபிள் படிக்கணும், கம்பல்சரி டெய்லி பைபிள் படிக்கணும். இந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோமா? கொடுக்குறதே இல்லை, யோசிச்சு பாருங்கள். இந்த பயிற்சி நம்ம கொடுக்குறதே இல்லை. இந்த பயிற்சி எங்கேருந்து எடுத்தானா, முழுக்க முழுக்க இஸ்லாமிய அந்த அந்த அப்பாசியாக்கருடைய காலத்திலேருந்து எடுக்கப்பட்ட கட்டமைப்பு. அது எல்லாத்தையும் விட்டுட்டோம். நம்மளும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, மக்கள்கிட்டையும் சொல்கிறது இல்லை. மக்களையும் உருவாக்கலைன்னா சமூக எழுச்சி எப்படி வரும்? வராது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. நிதானமாக பொறுமையாக அறிவு வசப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கேட்க மாட்டாங்க, புரியாது. நீங்கள் சொன்னோடனே மக்கள் விளங்கிட மாட்டாங்க. நான் முதல்ல நீங்கள் தயாராகணும், பிகாஸ் யூ ஆர் த பேக் போன் ஆஃப் சொசைட்டி, முழு சமூகத்தினுடைய முதுகெலும்புகள் உள்ள மக்கள். நீங்கள் இந்த சுகத்தில் மயங்கிறாதீங்க. இந்த உலகத்தினுடைய பயமுறுத்துதல்லையோ இந்த உலகத்தினுடைய மயக்கத்திலையோ நீங்கள் நம்ம மயங்கிடக்கூடாது. ஓகே, நல்லது. அடுத்து, நோயாளிகளை சந்தித்தல் மிக முக்கியமான விஷயம். நோயாளிகளை சந்திப்பதை கொண்டு மனது ரிலாக்ஸ் அடையுது. யாராவது வந்து உங்கள்கிட்ட, மோனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனது ரொம்ப அழுத்தமாக இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னா, நோயாளிகளை சந்திக்க சொல்லுங்கள்.
கஷ்டப்படுறவங்க, இன்னாதவங்க, துன்பப்படுறவங்க, நோயா அவங்கள பக்கத்தில் உட்காந்து நெத்தியில் கை வச்சு துவா செய்ய சொல்லுங்க. உங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா கசடுகளையும் எல்லாம் எடுத்துருவான், மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். நபி சொல்லிக் கொடுத்த முறை இதெல்லாம் இதை மக்களுக்கு நம்ம எடுத்து வைக்கணும். மாஷா இது மென்டலி ஸ்ட்ராங். இந்த இங்கே மாற மாட்டேங்குது. சரி, அடுத்து ஆன்மீக ஆரோக்கியம். ஓகே, தெரியுதா? ஓகே, மூணாவது ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கு அஞ்சு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, ஈமானை அதிகப்படுத்துதல். ஒன்று என்ன? ஈமானை அதிகப்படுத்துதல். ஈமான் தான் நம்முடைய வலு. 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது தான் ஈமான். ஈமானை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல சிந்தனைகள், நல்ல ஒழுக்கமான வார்த்தைகள், அமல்களை ரொம்ப உணர்வுபூர்வமாக. ஈமான் அதிகப்படணும்னா அமல்களை உணர்வுபூர்வமாக செய்யணும். எங்கள் தொழுகையில் உணர்வுபூர்வமாக இருக்கான்னு நீங்கள் நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. தொழுகிறோம், தக்பீர் கட்டுறோம், எங்கள் தொழுகையில் உயிர் இருக்குதா? தொழுகையில் உயிர் இருந்தால் தான் ஈமான ருசி நமக்கு தெரியும். தொழுகையில் உயிர் இல்லைன்னா ஈமானிய ருசி நமக்கு தெரியாது. அதனால் தொழுகை இபாதத்துகளில் நம்முடைய ருசிகளை, உணர்வுகளை மெதுமெதுவாக அதிகப்படுத்தணும். பல காரணங்கள் சொல்கிறாங்க, எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் செய்வதை கொண்டு ஈமானுடைய ஸ்ட்ராங்னஸ் ஏற்பட்டே இருக்கும். ரெண்டாவது, இபாதத்துகளை முழுமையாக நிறைவேற்றுதல். ஆன்மீக மேம்பாட்டில் இபாதத்துகள் மீது அதிகம் கவனம் செலுத்துதல். இஸ்லாம் நஃப்ஸ் இருந்தால் தான் இஸ்லாம் நாஸ் ஏற்படும். நாம் நம்மளை சரி செஞ்சு கொள்ளாட்டி மக்களை சரி செய்ய முடியாது. உடலில் தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது, ஆறு விதமான உணர்வுகள் நம்மள்கிட்ட இருக்குது. ஆறு விதமான அறிவும் வச்சுக்குவோம், இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். மெய், வாய், கண், காது, சுவாசம், உணர்வு, இந்த ஆறும் சேர்ந்தது தான் மனிதனுடைய அறிவு. ஓகேவா? இந்த ஆறையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எப்போ அது ஆறையும் பாதுகாக்கிறோமோ அப்போ தான் ஈமானிய ருசி விளங்கும். நான் விளங்க நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ஒன்று, எங்களுடைய கண்களுடைய பேணுதல் இருக்கணும். தவறான பார்வைகள் பார்த்துட்டோம், ஈமானுடைய பற்றாக்குறை ஏற்படும், ஈமான் நசிங்கிறோம். தவறான கேட்குதல், தவறாக பேசுதல், தவறுதலாக நுகருதல், தவறுதலாக சிந்தித்தல், தவறுதலாக செயல்படுதல், அறிவு, இது எல்லாமே இந்த ஆறையும், இந்த ஆறு அறிவையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த ஆறு அறிவையும் பாவங்களிலிருந்து மீட்டெடுத்தால் மட்டும்தான் ஈமானிய ருசி தெரியும். கல்பின் சலீம் எப்போ அது உண்டாகும்னா, அந்த ஆறு உறுப்புகளையும், ஆறு இந்த உணர்வுகளையும் சுத்தமான முறையில், நல்ல பார்வை, நல்ல கேட்குதல், நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, நல்ல சுவாசித்தல், எல்லாமே வந்து முக்கியமானது. இப்போ இது இருந்தால் ஈமானிய வலு தெரியும். அப்போ தான் இபாதத்து ருசி தெரியும். இல்லை இபாதத்து ருசி தெரியாது, பாவம் செஞ்சுட்டா இபாதத்து ருசி தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்கல்ல, தொழுகைங்கிறது பாவிகளுக்கு ரொம்ப சிரமமானதாகத்தான் இருக்கும், இயற்கையானது. சரி, நாலாவது, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தல். எஹ்சான், நன்றி செலுத்துதல். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல் அதிகப்படுத்துதல் மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் நன்றி செலுத்துதலை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், அதனால் அவனுக்கு நன்றி செலுத்தணும். மக்களுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதலை அதிகப்படுத்தணும். நாலாவது, அல்லாஹுவை பயந்து நடத்தல், தக்குவாவை அதிகப்படுத்தல். தக்குல்லா அள்ளிமுக்கும் அல்லா. ஓகேவா? எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹை பயப்படுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் இல்மை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், இல்மனுடைய வலு நமக்கு உண்டாகும். ஓகே, அல்லாஹ் மீது உறுதி கொள்ளுதல், தவக்கல் துவரல்லா. எல்லா மீதும் உலகமே எதிர்த்து வந்தாலும் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன அல்லாஹ் மானா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் எப்பயுமே வெளிப்பட்டு கொண்டே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த அஞ்சும் தான் ஸ்பிரிச்சுவலி டெவலப்மெண்ட்டுக்கு அடிப்படையான ரீசன். சரி, இது மிக முக்கியமான ஒரு பாடம். இது நான் சுருக்கமாக உங்களுக்கு இதை நான் சொல்ல முயற்சிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், மனிதனுக்குள்ள நான்கு வகையான ஆற்றல் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நான்கு வகையான ஆற்றல் இருக்கு. இந்த நான்கு வகையான ஆற்றலையும் தீனுக்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் ரசூலுடைய வழிகளை செயல்படுத்துவது இல்மை, குர்ஆனை படித்தவருடைய கடமைன்னு சொல்கிறாங்க. இமாம் ரிசல் ரஹமத்துல்லாவுடைய மிக ஆழமான ரிசர்ச், இது அவங்க ஒரு மிகப்பெரிய ஃபிலாசபர், சைக்காலஜி பர்சன், மிகப்பெரிய சமூக ஆய்வாளர், எல்லா நிலையிலுமே மிகப்பெரிய ஆய்வாளர். அவங்க சொல்கிறாங்க, மனிதன்ட்ட நாலு விதமான ஆற்றல். ஒன்று அறிவாற்றல். ஃபஸ்ட் என்னது? அறிவாற்றல்.
மனிதனுடைய மூளைகளிலிருந்து ஏற்படக்கூடிய ஆற்றல்கள். வல்லம ஆதம லஸ்மாகுல்லா, அல்லாஹ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டான். அடுத்த 10 வருஷம் கழிச்சு ஏன் வந்து ஷைத்தான் வந்து மனிதனை எதிர்த்தானா, அது பெரிய வரலாற்று தொகுப்பு, அது சொல்றதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. மிக முக்கியமான சப்ஜெக்ட், மற்ற பாடங்கள் இல்லாட்டையும் கூட இதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இமாம் அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தஃப்ஸீரில் இதை பற்றி வழங்குறாங்க. அல்லாஹு தஆலா மனிதனை ஏன் படைச்சான், எனக்காவது யோசிச்சமா நம்ம மனிதனை ஏன் அல்லாஹ் படைச்சான், நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், படைப்பினுடைய காரணம் என்ன, வாட் இஸ் அவர் இன்பார்ன் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன காரணம். அல்லாஹு தஆலா நாம் முதல் பாடத்திலே நான் சொல்லியிருக்கணும், நேரமாயிரம்னு சொல்லலை, பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கத்தில் ஒன்று ஒன்றா படைச்சிட்டு கடைசியில் மனிதனை அல்லாஹ் படைக்கிறான். வல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அரளி ஜமியா சும்மஸ்தவா இரசமா இபசவா ஹுன்ன சுபாசமாவாத்தின் ஹூபிக்குல் ஷிரலிம் வயதுகால ரப்புகளின் மலாய்க்கத்து இன்னி ஜாயிரன் ஃபில் அரளி ஹலீஃபா. சொன்னோடனே வழக்கமாக என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி நீ படைச்சு ஒருத்தன் படா படுத்திட்டாங்க, ரத்தத்தை ஓட்டிட்டான், சண்டை போட்டுட்டான், திரும்பியும் ஒரு படைப்பு படைக்கணும் அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னால் இன்னி ஆடவும் மாலாத்த அடவும், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டான். இங்கே இமாம் என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னா, அல்லாஹு தஆலா மனித படைப்பு முன்னாடி மலக்குகளை ஃபஸ்ட்டு படைச்சான், நூறால் படைச்சான் ஒளியால், ஜின்களை படைச்சான் நெருப்பால் படைச்சான். ஓகேவா, இந்த படைப்பு படைத்த பிறகு நம்மளை மாதிரியே நம்முடைய டைமென்ஷன், இப்போ டைமென்ஷன்னா புரியுது, டைமென்ஷன்னா அது அது அதனுடைய டைமென்ஷன் என்ன தமிழில் என்ன அர்த்தம், சுயலத்தா கோணமா, கோணம். ஓகே, இப்போ எறும்பு வாழுதில்ல அது எப்படி குட்டி போடுது, எறும்பு வாய் எப்படி சாப்பிடுது, அதுக்குன்னு ஒரு டைமென்ஷன் இருக்குல்ல, நமக்கு புரியாது அது, ஆனால் அது அதனுடைய வாழ்க்கையை வாழுது அப்படித்தானே. இது மாதிரி எல்லா விலங்குகளும் அது அதனுடைய வாழ்க்கையில் வாழுது, அதே மாதிரி ஜின்களும் அவங்கவுங்க டைமென்ஷனில் அவங்க இருந்திருக்காங்க, நமக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம். அவங்க எப்படி பிள்ளை பார்த்துருப்பாங்க, பரிணாமம், பரிணாமம் டைமென்ஷன்னா இவால்யூஷன் தான், பரிணாமம் டைமென்ஷன்னா அந்த கோணங்கள் தான். ஓகே, அப்போ என்னென்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் புரியாட்டியும் கூட இது கொஞ்சம் ஓவரலாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்மளை மாதிரியே வாழ்ந்தாங்க அவங்க, ஓகே, எல்லாம் படைச்சா வாழ்ந்தாங்க, வாழ்ந்து உருவானாங்க, கல்யாணம் முடித்தாங்க, புள்ளை பெற்றாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவங்கள தான் இவன் ஏலியன்ஸுங்கிறான். இப்போ உள்ள அறிவியல் வந்து வாட் இஸ் ஏலியன்ஸ்னா நத்திங் பட் ஜின், ஜின்களை தான் ஏலியன்ஸுங்கிறான். நமக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறானே, இந்த படமெல்லாம் எடுக்கிறானே, இதெல்லாம் ஏலியன்ஸ்னா இதான் இதான் இது இதுக்கு பேர் தான் ஆய்வுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் குரான் ஹதீஸை படித்து படித்து எடுத்து வைக்கும்போது இது ஒரு கல்லூரியில் போய் நீங்கள் பேசினீங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் ஆச்சரியப்படுவான், ஆனால் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க அப்படின்மா. ஆனால் இது எங்கே இருந்துருக்கு, நம்ம உலமாக்கள் எழுதுனது தான், இங்கேருந்து உருவாக்கப்பட்டது எல்லாமே. இந்த படைப்பு படைச்ச படைச்ச பிறகு குறிப்பிட்ட காலமானச்சு, நம்ம எப்படி தவறு செய்கிறோமோ அவங்களும் தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பு செஞ்சாங்க. எப்போ அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அடிப்பான் அப்படின்னு இமாம் அவர் எழுதுகிறார் இப்னு அபீ ஹாத்திம். எப்போ ஒரு மனிதன் பாவங்கள் செய்வதை கொண்டு தண்டிக்கப்பட மாட்டான், அழிக்கப்பட மாட்டான், அழிக்கப்பட மாட்டான், தண்டிக்கப்படுவோம் அழிக்கப்பட மாட்டான், ஆனால் அவனுடைய பாவம் இயற்கையை அழிக்கும் போது அந்த இடம் அழிக்கப்படும். நான் சொல்கிறது புரியுதா, நம்முடைய படைப்பை மீறி ஒரு படைப்பு இங்கே இருக்குதுல்ல, செடி இருக்குது, மரம் இருக்குது, மலை இருக்குது, நீர் இருக்குது, காற்று எல்லாம் இருக்குல்ல, இதை அழிக்கும் போது அந்த இனம் அழிக்கப்படும். ஷைத்தான்கள் ஜின்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தனக்குள்ளே சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் இறைவனால் படைக்கப்பட்ட மற்ற வஸ்துக்கள், ஜீவராசிகள், மரம், செடி, கொடி எல்லாத்தினுடைய அழிவுக்கும் காரணமாகும் போது அல்லாஹ் அந்த இனத்தை தண்டிக்க அழிக்க விரும்பினா அதனுடைய விளைவாக ஜின்னிடம் அழிக்கப்பட்டுச்சு. அதில் மிஞ்சி போன ஒரு தான் இப்லீஸ், அசாசில் அப்படிங்கிற ஒரு ஆள். இந்த அசாசில் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டான், இந்த வானுலகத்தில் உயர்த்தப்பட்டு அங்குள்ள விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிறான், மலக்குமார்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறான். நம்முடைய அறிவுக்கும் மலக்குமார்களுடைய அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்முடைய அறிவுக்கு பேர் வந்து லேர்னிங் ப்ராசஸ் நாலேஜ், ஜின்களுடைய அறிவுக்கு பேர் லேர்னிங் ப்ராசஸ் நாலேஜ், நான் மலக்குமார்களுடைய அறிவுக்கு பேர் கமாண்டிங் நாலேஜ்னு பேர். அதுக்கு பேர் கமாண்டிங் நாலேஜ் என்னன்னா, என்ன சொல்லப்படுமோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க, அதுக்கு மீறி செய்ய மாட்டாங்க. இதில் ஃபக்ரு ராஜ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து அவங்களுடைய கித்தாபில் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க, மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் ஜின்களுக்கும் நபாத்துகளுக்கும் உள்ள வித்தியாசம், அறிவு எப்படி இருக்குன்னு பற்றி அவங்க கிதாபுகளில் முதல் பக்கத்தில் எழுதியிருக்காங்க, அதை நான் காட்டுறேன் பாருங்க இன்ஷால்லாஹ். அவங்களுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கமாண்டிங் நாலேஜ். நான் சொல்கிறது புரியுது எல்லாத்துக்கும், போர் அடிக்கலையே, போர் அடிக்கிற மாதிரி இருக்கா. அப்போ கமாண்டிங் நாலேஜ்னா என்னென்னா, என்ன எல்லாம் கொடுத்தாலும் அதை மட்டும்தான் அவங்க யோசிக்க முடியும், செய்ய முடியும். லேர்னிங் ப்ராசஸ் நாலேஜ்னா என்னென்னா, ஒன்றுன்னு சொன்னால் 9 பேசுவான் நம்ம, நம்முடைய அறிவு இருக்குதே லேர்னிங் ப்ராசஸ் நாலேஜ், நம்மளோட அறிவு தான் நம்ம அறிவு மாதிரி தான் அவனுக்கும் கொடுக்கப்பட்டு ஜின்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு.
ஜின்கள் அசாசியல் மேலே வந்த பிறகு இந்த மலக்குமார்களோட உட்காந்து உட்காந்து விஷயங்களை கற்றுக்கிட்டு இவன் அவங்களுக்கு மேலே பேசக்கூடியவனை மாறிட்டான். ஏன்னா இவனுக்கு லேர்னிங் ப்ராசஸ் நாலேஜ் இருக்கிறதுனால ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே சிந்திக்க முடியும். சிந்திச்சு சிந்திச்சு பேச ஆரம்பித்தான். மலக்குமார்கள்லாம் உட்காந்தான், எங்கள் ஷேக் என்றதை சொன்னாங்க. உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தடவை அவன் யோசித்தானா, ஒருவேளை நான் அல்லாஹ்வோட இணைஞ்சிட்டனும்னு யோசித்தான், நானும் இறைவனும் சமமாயிட்டோமோ அப்படின்னு யோசித்தான். யோசித்த உடனே எப்பயுமே எங்கள் ஷேக் இந்த விஷயத்தை பற்றி எங்கள் பாபா சொல்லணும்னு சொன்னாங்க. ஷேக் சொன்னாங்க, எல்லா மனிதனுக்கும் தவறான சிந்தனைகள் வர்றது இயற்கையான, ஜின்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி. நஃப்சானியத் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு தவறான சிந்தனை வருவது இயற்கை. ஓகேவா? இந்த சிந்தனை வந்த உடனே நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜி அது மேலே வைக்கணுமா? உதாரணமாக நான் இங்கே பார்க்குறேன், இந்த டிவி நல்லா இருக்கு, போகும்போது யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நஃப்ஸ் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் அப்படியே விட்டுறக்கூடாது. மாறாக என் நஃப்ஸுக்கு நான் சொல்லணும், நீ தப்பு பண்ணுற, நீ அப்படி செய்யக்கூடாது, தப்பு திருட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, செய்யக்கூடாது. எப்போ இந்த பாசிட்டிவ் தூக்கி மேலே வச்சுட்டோமோ அப்போ அந்த நெகட்டிவ் கீழே இறங்கிடுமா, அது இல்லாமல் போயிடும். ஆனால் எப்போ தவற நினைத்துட்டு அதை கண்டுக்கொள்ளாமல் விடுறோமோ அது வளர ஆரம்பிக்கும். ஷைத்தான் இதை நினைச்ச உடனே, அல்லாஹோட இணைஞ்சிட்டோமோன்னு நினச்ச உடனே ஷைத்தான் தடுக்கலை, விட்டுட்டான், அப்படியே அமைதியாக இருந்துட்டான். இதனுடைய விளைவு இவனுக்கு நிகராக உன்னை படைச்சு இவனை சோதிக்க நினைச்சதனுடைய விளைவாகத்தான் மனிதனை அல்லாஹ் படைச்சான். அவனுக்கு நிகரான ஒரு நாலேஜோட அந்த நிகரான நாலேஜை கொடுத்தான். அல்லம ஆதம நஸ்மா அகுல்லஹா, எல்லா அறிவுகளையும் சிஃபாத்துகளையும் தன்மைகளையும் பயன்படுத்தும் விதங்களையும் அல்லாஹ் நம்முடைய ஜீன்ல நம்முடைய அணுக்கள்ல ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுருச்சு. யார் முயற்சி செய்கிறாங்களோ அடைஞ்சிக்கிறாங்க, யார் முயற்சி செய்யலையும் அடைஞ்சிக்கிறது இல்லை. இங்கே கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது புதிதல்ல, இது ஆல்ரெடி அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அறிவு தான். இப்போ இந்த மனிதனை படைச்சிட்டு அல்லாஹ் அங்கே வைக்கிறான், இதில் சொர்க்கத்தில் வைக்கிறான். ஷைத்தான் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, தஃப்ஸீரில் படிச்சுட்டு வர்றான், பார்க்குறான், அவன் ஏற்றுக்கொள்ளலை. திடீர்னு ஒரு நாள் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹை ஊதின பிறகு எந்திரிச்சு பேசுகிறாங்க 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 பேசுகிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. எல்லாத்த பற்றியும் பேசி முடித்தோடனே என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து மாஷாலா மலக்குமார்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஷைத்தான் அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சான், சஜிதா பண்ண சொன்னால் சஜிதா பண்ணாங்க, கல்விக்கு மதிப்பு கொடுத்து. ஷைத்தான் மட்டும் பண்ணலை. அந்த நேரத்தில் தான் மனிதனுடைய படைப்பினுடைய காரணங்களை பற்றி இமாம் இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறாங்க. அப்போ ஷைத்தான் சொல்லுவானா, நான் இவனை வணங்க இவனுக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன், காரணம் இவன் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன். காணசத்து இந்த பாடத்தை எங்களுக்கு வகுப்பில் மாணவர்கள் எங்களுக்கு உஸ்தாதுகளுக்கு எடுத்தாங்க, எடுத்துகிட்டு சொன்னாங்க, ஷைத்தான் தவறாக விளங்கி இருக்கிறான், நெருப்பை விட மண்ணை விட நெருப்பு பெருசுன்னு அல்லாஹ்ட்ட சொல்லுவான். ஆனால் உண்மை என்னென்னா, நெருப்பை விட மண்ணு தான் பெருசு. ஏன், நெருப்பு அழிக்கும் மண் உருவாக்கும்னு சொன்னான். மண்ணுடைய தன்மைகள் 10, நெருப்பினுடைய தன்மைகள் 10. அதில் மிக முக்கியமானது மண் எதை போட்டாலும், நெருப்பு எதை போட்டாலும் அழிச்சிடும், கருக்கி இல்லாமல் ஆக்கிரும், ஆனால் மண் எதை போட்டாலும் உருவாக்கிடும். ஷைத்தானை விட மனிதர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஆனால் ஷைத்தான் மாற்றி பேசி அதான் கிடைச்சிட்டான், அவனுடைய பாவத்தை வாங்கிட்டான். அவனுடைய பாவத்தை அவனுடைய தண்டனையை சாபத்தை வாங்கின உடனே அடுத்து என்ன சொன்னால், நீ என்னை சபிச்சிட்டில்ல, சைதான் சொந்த என்னை சபிச்சிட்டில்ல, உன் கண்ணு முன்னாடி இந்த மனிதனை நரகத்துக்கு இழுத்துட்டு போக விடமாட்டேன், உன் கண்ணு முன்னாடி இந்த மனிதனை நரகத்துக்கு இழுத்துட்டு போயே தீருவேன் சபதம் பெறுறான். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க. உடனே அல்லாஹ் சைதான் வரம் கேட்குறான், வரம் யார்கிட்ட, இந்த மனித படைப்பினுடைய காரணத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் மனிதன் படைக்கப்பட்டாங்கிற காரணம் அல்லாஹ் நீ கேளுன்னு சொன்னா. ஷைத்தான் 4 வரங்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறான், 4 துவாக்கள் கேட்குறான். ஒன்று, இது 4 குரானில் வரக்கூடிய ஆயத்து. ஒன்று, நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கணும், நான் கயாமத்து வரையும் உயிரோடு இருக்கணும்னு கேட்குறான். அல்லாஹ் சரின்ட்டான். 2, ஒரு ஷைத்தான் ஒரு மனிதன் உலகத்துக்கு பிறந்தால் என் இனத்திலிருந்து ஒன்று பிறக்கணுங்கிறான், வழிகெடுக்கிறது, அதுக்கும் அல்லாஹ் சரின்ட்டான். 3, மனிதனுடைய இரத்தத்திலையும் சிந்தனையிலையும் அவனுடைய அறிவிலையும் நான் பயணிக்கணுங்கிறான், அதுக்கும் அல்லாஹ் சரின்ட்டான். 4வதாக ஒரு வரம் கேட்குறான், மிக முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க மாமல் சொல்கிறாங்க. சைத்தான் கேட்டான், மனிதனாக உன்னிடத்தில் வராத வரைக்கும் நீ அவனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சொல்கிறது புரியுதா? மனிதனாக வராத வரைக்கும் ஒருபோதும் நீ அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா அதனால தான் ஹதீஸ் புதுசில் வருது, ஒரு மனிதன் என்னிடத்தில் ஒரு ஜான் வந்தால் நான் அவனிடத்தில் ஒரு முளம் வருவேன்.
அவன் இடத்தில் ஒரு முடம் வந்தால் நான் அடுத்து நடந்து வருவேன். அடிப்படை என்னன்னா, நாம அல்லான்னு கூப்பிடாத வரை, அதனாலதான் மண்கால ராகிலாக இல்லல்லாம் தசரன் ஜன்னா. ரசூலுக்கு ரெண்டு விதம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இமாம்கள். ஒன்னு ரிசாலத்துடைய நிலை, இன்னொன்று நுபுவத்துடைய நிலை. ஒன்று ரிசாலத்துடைய நிலை, இன்னொன்று நுபுவத்துடைய நிலைங்கிறது சாதாரண மக்களோட பேசக்கூடியது. ரிசாலத்துடைய நிலைங்கிறது வகி இறங்கும் போது பேசக்கூடிய வார்த்தை. அந்த நேரத்தில் பேசப்பட்ட வார்த்தை தான் மண்கால லாஹிலாக இல்லல்லா தஹரல் ஜன்னா. யார் வாழ்க்கையில் ஒரு தடவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு கலிமா சொல்லிட்டு அவன் சொல்றதுக்கு போயிடான்னு சொல்லிட்டான். உமர்ல சொன்னா, யாரை சொல்ல இப்படி சொல்லாதீங்க, ஒரு பயனும் தொழுக மாட்டான், ஒரு பயனும் அமல் செய்ய மாட்டான், இப்படி சொல்லாதீங்க. இது ரிசாலத்துடைய நிலைமைகள். இந்த ரிசாலத்துடைய நிலைமைகள்ல தான் யகூதிகள் வந்து எப்படியாவது ரசூலுடைய வாயை புடுங்கி உண்மைகளை அறிகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் வரலாற்றுல மிக முக்கியமான விஷயங்கள். அந்த நேரத்தில் ரசூலாக நான் என்ன பேச, அவங்க பேச மாட்டாங்க, அலிலிதாவை பேச வச்சுருவாங்க. அலிலிதா சொல்லுவாங்க அந்த ரிசாலத்துடைய நிலைமைகள், ரசூல் பேசவே மாட்டாங்க, அமைதியாக தருவாங்க. அந்த நேரத்தில் வந்து உண்மைகள் வெளிப்படும், பல உண்மைகளை வெளியே சொல்லிடுவாங்க. ரொம்ப நிதானமாக அந்த நேரத்தில் எடுத்துக்குவாங்க. அந்த நேரத்தில் அலிலிதா வந்து விளக்கப்படுத்துவாங்க. அதை பயன்படுத்தி தான் அழிக்கு ரபிக்கு வகி வரல, அழிக்குத்தான் வகி முதிர்த்தி போட்டான். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். ஒவ்வொன்றா நீங்க ஆய்வுகள் செய்ய செய்ய தான் ஒவ்வொரு நிலையும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய விஷயங்கள் உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறத புரிய ஆரம்பிக்கும். இந்த நாலு விஷயங்களையும் வாங்கிட்டான், நாலு வரங்களையும் வாங்கி உடனேமே அப்ளை செஞ்சுட்டான். யார்கிட்ட? ஹவாலத்தை பார்த்தான், அவங்களுக்கு புரிய வச்சா இந்த பழத்தை சாப்பிட்டா சொர்க்கத்தில் இருக்கலாம்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ் ஸலாம் கேட்டு பழத்தை பிரித்து சாப்பிட்டான். உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. உலகத்துக்கு வந்தால் நினச்சி நினச்சி அழுகிறாங்க, தப்பன்ட்டேன் தப்பன்ட்டேன். அல்லாஹ் ஒரு தடவை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிச்சு, நபியினுடைய காரணமாக பாவத்தை மன்னிச்சு அவங்களுக்கு நாலு வரங்களை அல்லாஹ் கொடுக்குறான், நமக்கு கொடுக்குறான் நம்ம சமுதாயத்துக்கு. அதமே நீங்கள் பயப்படாதீங்க, அதமே நீங்கள் பயப்படாதீங்க. அழுதாங்க, ஜிப்ரீல் சொல்லி அழுவாங்க, என் இனத்தையே அழைச்சிட்டானே, தவறு செஞ்சுட்டானே, என் இனமே என் இனமே நரகத்துக்குள்ளே போயிருன்னு அழுவாங்க. தலையை நிமித்தி அல்லாஹ் பார்க்க மாட்டாங்களா, வானத்தை பார்க்க மாட்டாங்க, குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். 200 வருஷம் தன குனிஞ்சே தான் நடந்தாங்களா, 200 வருஷம் நிமித்து பார்க்க முடியல. 960 வருஷம் வாழ்ந்தாங்க யாரு? அதான் பேசலாம். 200 வருஷம் தலையை நிமித்தி வானத்தை பார்க்க முடியல, அவ்வளோ அழுத்தம். எல்லாத்தையும் பார்த்து அவர் செஞ்சுட்டானே. ஜிப்ரீல் இஸ்லாம் இறங்கி நாலு வரங்கள் கொடுத்தாங்க. ஒன்று, அதுமே நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் சமுதாயத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் வழிகெடுக்கிறதுக்கு ஒரு ஷைத்தான் வருவான். ஆனால் அல்லாஹாலா உங்களுக்கு வரமாக கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு துவா கொடுத்துருக்கிறான். ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்த அவனை பாதுகாக்கிறதுக்கு நான் 5 மலக்குகளை கொடுக்குறேங்கிறான். 5 மலக்குகள், முன்கர் நக்கீர், வலதுபுறம் இடதுபுறம், முன்னால பின்னால மேலே, 5 மலக்குகள் ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாக்க இருக்கிறான். முஸ்லீம்களை இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனையும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மனிதனுடைய இரத்தத்திலையும் சிந்தனைகளையும் பயணிக்கணும். சைத்தான் வரம் கேட்டிருக்கான். இப்படியே சொல்லுவாங்களா, அதமே நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் உங்கள் இனத்திலிருந்து ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தால் 10 இருந்து 700 மடங்கு நன்மை கொடுக்கப்படும். ஒரு தீமை செய்தால் ஒரு தீமை தான் கொடுக்கப்படும். ஒரு தீமையை நினைத்தால் தீமை கிடையாது, நன்மையை நினைத்தால் நன்மை. இந்த இந்த வரத்தை துவாவை கொடுத்த பிறகு சைத்தான் தலையில் மண்ணை போட்டி கூட அழுதுவான். அவன் மிகப்பெரிய அறிவாளி நினச்சி அதாட்ட வாங்கினான். அல்லாஹ் மக்ரூ மக்ரல்லாஹ் வல்லாஹு கைரல் மாக்கிரீன். மூணாவதாக, உங்கள் இனத்திலிருந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு தடவை அல்லாஹ் என்னை கூப்பிட்டா போது நான் இறுக்கி பிடிச்சிக்கிறேன், விட்டுற மாட்டேன். கருகரா வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. கருகரா வரைக்கும் ஒரு மனிதனுடைய இப்படி இழுக்கும் போது ஒரு தடவை அல்லாஹ்னு கூப்பிட்டா போதும், அல்லாஹ் அவனை பிடிச்சிக்குவான். வந்துடு, எவ்வளோ வந்துன்னு கொண்டு போயிடுவான். அல்லாஹுக்கு எவ்வளோ பெரிய விஷயம், மக்கள் அதன் பக்கம் ஈர்க்கணும். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னே தெரியாமல் நம்மளாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சமூகத்தில் பொருளாதாரம், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அதை அடையணும், இதை அடையணும், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஜாதி. உண்மை என்ன, உண்மையான போராட்டம் என்ன? இது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் முன்னான போராட்டம். இது இந்த இனத்திற்கான, இது நான் குரான் ஹதீஸில் மட்டும் நான் சொல்லலை, என்னுடைய ஆய்வு புத்தகத்தில் ரிக், சாம, யசூர், அதர்வ, உபனிடங்கள், உபநிஷங்கள், யாத்திரைகள், மகாயானம், ஹினாயானம், தௌராத்து, தோரா, எல்லா புத்தகங்கள்லையும் போடப்பட்ட ஒரே வார்த்தை, இந்த உலக வாழ்க்கை என்பது உண்மைக்கும் பொய்யுக்குமான போராட்டம், இருளுக்கும் ஒளிக்குமான போராட்டம், ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டம், மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் முன்னான போராட்டம். இந்த போராட்ட களத்தில் மனித இனத்தை, இந்த உலகத்தை, இந்த இயற்கையை, இந்த படைப்பினங்களை பாதுகாக்கணும்னா மக்களை எப்படியாவது அல்லாஹோடு இணைக்கணும். நான்காவதாக ஒரு வரம் கொடுத்தான் அல்லாஹ், லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், ஒருபோதும் என் மீது நிராசை அடைஞ்சிடாதீங்க.
என் மீது நிராசை அடையாதீங்க. எந்த நிலையிலும் மனித இனத்தை நான் கைவிட்ட மாட்டேன். ஆனால் நாம தான் அல்லாஹ்வை கைவிட்டுறோம். இதுதான் இந்த படைப்பினுடைய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நமக்கு மக்களுக்கும் புரிய வைக்க, நம்மளும் புரியலை, மக்களுக்கும் புரிய வைக்க முடியலை. மாறாக நம்ம என்ன செய்கிறோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு கல்யாணம் முடித்தோம், எதுக்கு புள்ள பெற்றோம், எதுக்கு வேலை செய்கிறோம், எதுவுமே தெரியாத வாழ்க்கையில் ஒரு இலக்கு இல்லை, நோக்கம் இல்லை. வாட் இஸ் அவர் இன்பான் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிறப்பினுடைய கடமை, பிறப்பினுடைய பொறுப்பே தெரியலைன்னா, இந்த இனத்தினுடைய வெளிப்பாடே தெரியலைன்னா எப்படி மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்த முடியும்? ஒன்று மயங்குறோம், இல்லைன்னா பயப்படுறோம். இது ரெண்டுலேருந்து நாங்கள் மீளக்கூடியவங்களாக மாறும். அதுக்கு தான் இது போன்ற வகுப்புகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? இந்த நாலு ஆற்றலையும் அறிவு மட்டும் இவ்வளோ பேச முடியாது, அறிவு, அப்புறம் மனம், அப்புறம் உள்ளம், உயிர், இதை பற்றி தான் அதை டிராயிங் போட்டு சொல்கிறாங்க. அது எப்படி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி மிக ஆழமாக நமக்கு விவரித்து கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ் அக்பர். ஓகே, நல்லது. அடுத்து சமூக ஆரோக்கியம். சமூக ஆரோக்கியத்துக்கு அஞ்சு விஷயங்களை பின்பற்றணும். ஒன்று, மக்களை தயவு செய்து, இது ஒரு ஐடியாலஜி, இதை ரொம்ப ஆழமாக மனசுக்குள்ளே இந்த வயசுலேயே உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஒன்று, எல்லா நிலையிலும் மனிதர்களை ஷரியத்துக்கு உட்பட்டு நடக்க வைக்கணும். மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், எந்த நிலையிலும் ஷரியத்துக்கு மீறி, குர்ஆனுக்கு மீறி, ஹதீஸுக்கு மீறி, நபிக்கு மீறி, இமாம்களுக்கு மீறி நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடாதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லணும். முன்னோர்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறு கிடையாதுன்னு சொல்லி வைக்கணும், சொல்ல வைக்கணும், புரிய வைக்கணும், அவங்களுக்கு, இளைஞர்களுக்கு புரிய வைக்கணும். ரெண்டாவது, அனைத்தையும் அஷூராவின் அடிப்படையில் செயல்படுத்தணும். ரெண்டாவது ஐடியாலஜி என்ன, சமூக கட்டமைப்பில் எதை செய்தாலும் அஷூராவின் அடிப்படையில் செய்யணும், தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, உலமாக்கள்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி செய்கிறோம், பொதுமக்கள்லாம் சேர்ந்து இன்னொரு முயற்சி செய்கிறோம், இது ஃபெயிலியர், இது ஜெயிக்கவே ஜெயிக்காது. உலமாக்களும் பொதுமக்களும் இணைந்தால்தான் மாற்றங்கள் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மூணாவது, ஆளுநர்களும் பொதுமக்களும் இணைந்து செயல்படணும். ஓகேவா? நாலாவது, தலைமைக்கு கட்டுப்படணும். தலைவர் யாரோ, யாரை பொறுப்பாக போடுறோமோ ஆமன்னா செல்லம்னா பதிலே பேசக்கூடாது. வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு விஷயங்களை செய்யாதீங்க. ஒன்று, யாரையும் குறை சொல்லாதீங்க. குறைகளுக்கு பின்னால் போனவங்களுக்கு யாருக்கும் நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரமில்லை. தயவு செய்து பயந்து கொள்ளுங்கள். உங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமதிகளுடைய ஹதீஸ், ஒரு சஹாபி வருவாங்க, நம்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு சொல்லுவாங்க, அந்த வழியில் வரக்கூடிய நபர் சொர்க்கவாசி சொல்லுவாங்க. எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியமாக அந்த வழியை கேட்பாங்க. ஒரு சஹாபி வருவாங்க, குட்டையாக ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்க, அமல் செய்கிறீங்க, பெரிய நீண்ட ஹதீஸ். அதில் ரெண்டு விஷயம் சொல்லுவார், ரெண்டு விஷயம் நான் வாழ்க்கையில் செய்கிறேன். ஒன்று, நான் யாரை பற்றியும் தவறாக நினைத்ததே கிடையாது. உள்ளத்தில் யாரை பற்றி நான் தவறாக நினைக்கவே மாட்டேன். ஒரு மனிதன் தவறு செஞ்சால் தைரியம் இருந்தால் நேராக அவருக்கு சொல்லணும், நீங்கள் தவறு செய்யாதீங்க, மாற்றிக்க கொஞ்சம், இல்லைனா யார்கிட்ட சொல்லணும், அல்லாஹ்கிட்ட சொல்லணும். ஹிதாயத்துக்கு காரணம் அவன் தான், அவன்கிட்ட சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. மஷருடைய தினத்தில் எல்லாத்துலேயும் அல்லாஹ் கேள்வி கேட்பான், கேள்வி கேட்பான். எப்படி கேள்வி கேட்பான்னு இமாம்கள் எழுதுறாங்க ஹதீஸில் வருதுன்னா, ஒரு சொட்டு கூட விடாமல், ஒரு பொட்டு கூட விடாமல் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் கேட்பான். இப்போ இந்த உலகத்தில் நான் பெருமையாக வாழ்கிறேன், அப்படியே பெருசாக என்னை பற்றி பெருசாக நினச்சிக்கிட்டு வாழ்கிறேன்னு வச்சுக்கங்களேன், என்னுடைய உள்ரங்க தவறு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தில் மறுமையில் அல்லாஹ் அந்த தவறை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி சொல்லுவாங்க எல்லாத்துலேயும், எல்லாத்துக்கும் முன்னாடி. அப்போ சில மனிதர்கள் நினைப்பாங்களா, யா அல்லாஹ் என்னையை மட்டும் மறைச்சு கேளுவே, என்னை மட்டும் கொஞ்சம் மறைச்சு கேளுவே நினைப்பாங்களாம். சில பேரை மட்டும் அல்லாஹத்தில் 70 திரைகளுக்கு அப்பா இருந்து கேள்வி கேட்பாளாம். அவங்க யாருன்னா, இந்த உலகத்தில் யார் மற்றவர்களுடைய குறைகளை மறைத்து வாழ்ந்தார்களோ அவர்களுடைய குறைகள் மறுமையில் மறைக்கப்படும். மிக முக்கியமான விஷயம். அதனால் ஒருபோதும் தயவு செய்து இந்த படிக்கிற ஓதுற காலத்திலிருந்து உறுதி கொள்ளுங்க, வாழ்க்கையில் நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன்னா, அடுத்தவங்களுடைய குறைகளை நான் பார்க்கவே மாட்டேன். ரெண்டாவது, எல்லா நிலையிலும் அல்லாஹ்கிட்ட அழுக்கூடியவங்களாக மாறும். அல்லாஹ்ட்ட பேசுங்க. இஃப் யூ வாண்ட் டு டாக் வித் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்ட்ட பேச விரும்பினா, அடிரீதா சொல்கிறாங்க, ரெண்டக்காய் தொழுதுங்கிறாங்க. ரெண்டக்காய் தொழுதிங்கன்னா அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்ட்ட பேசலாம். இஃப் யூ வாண்ட் டு டாக், அல்லாஹ் உங்கள்கிட்ட பேச விரும்பணும்னு நினச்சிங்கன்னா, குரானை எடுங்க, ஓத ஆரம்பிங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. தான் குரான் இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் அப்துல் அல்லாஹ்னு சொல்கிறாங்க. குரான் என்பது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் சம்பாசனைன்னு சொல்லப்படுது. அதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தலைமைக்கு கட்டுப்பட நடந்தது. ஆறாவது,
மஸ்ஜிதுகளோடு மக்களை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மஸ்ஜிதுகள் தான், மதரசாக்கள் தான் நம்முடைய சமூகத்தினுடைய இறுதி ஆயுதம். அதுதான் கடைசி நிலை, அதுதான். அது வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். கடைசி நிலை மஸ்ஜிதுகளும் மதரசாக்களும் தான். அதோட மக்களை இணைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷால்லாஹ். இது சோசியல் டெவலப்மெண்ட் மாஷால்லாஹ். அடுத்து தனித்திறன் ஆரோக்கியம், தனிமை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், மோட்டிவேஷன், நல்ல முயற்சி, நல்ல சிந்தனை, நல்ல கருத்து, எல்லாத்தையும் புகழ்ந்து பேசுறது. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க, புகழ்ந்து சொல்லுங்க. ஒருத்தவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஓதுறாங்க, நல்லா பேசுறாங்கன்னா நல்லபடியாக நல்லா இருக்கே மாஷால்லாஹ் சொல்லுங்க. பொறாமப்படாதீங்க, அவங்கள வந்து கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. அடுத்தவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்றது, அமைதியை கடைபிடுங்க. இந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறது பெருசு. அதிக உலமாவாக அதிக நண்பர்களாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு எழுச்சியை நோக்கி நகரணும்னா உங்களை தனிமையில் அமைதியான முறையில் நிறைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்படியே இலக்குகளை வந்து திரும்ப 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 யோசிங்க. நம்ம எதை யோசிக்கிறோமோ அல்லாஹ் அதை நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி தர்றோம். அதனால் உங்கள் தனித்திறனை வளர்த்துக்கங்க. அடுத்து அறிவுசார் ஆரோக்கியம். அறிவு என்பது வந்து வெறுமன அறிவை மட்டும் வளர்த்துக்காதீங்க. அறிவுங்கிறது மூணும் சேர்ந்தது தான், அறிவு, திறமை, ஒழுக்கம். இது மூணும் சேர்ந்தது தான் நாலேஜை தவிர, நாலேஜை தனியாக பார்க்காதீங்க. வெறுமன அறிவு ஒருத்தவனுக்கு இருக்குது, அவனுக்கு ஒழுக்கம் இல்லைன்னா ஒரு புண்ணியமும் இல்லை. ஒரு மனிதன்ட்ட ஒழுக்கம் மட்டும் இருக்குது, அறிவு இல்லையா, ஒரு புண்ணியமும் இல்லை. ஒருத்தவங்க நிறைய திறமைகள் இருக்குது, சர்டிஃபிகேட்டே இல்லைன்னா ஒரு புண்ணியமும் இல்லை. இந்த மூணும் சேர்ந்தது தான் எழுச்சி, மூணும் சேர்ந்தது தான் சக்ஸஸை தவிர, வெறுமன அறிவு மட்டும் இருக்குன்னா பத்தாது. இன்றைய கால சூழ்நிலையில் மூணுமே இருக்கணும். அறிவு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், ஆட்டிடியூட் இருக்கணும், அப்புறம் திறமைகள் இருக்கணும். மூணையுமே வளர்த்துக்கணும் ஓகேவா. அடுத்து பொருள்சார் ஆரோக்கியம், குடும்ப பொருளாதார கட்டமைங்க. வியாபார பொருளாதாரத்தை வாழ்க்கையில் 33% உங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுங்க, 33% உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்க, 34% உங்களுடைய சமூகத்துக்கு கொடுங்க. இந்த நாளும் சேர்ந்தது தான் சமூக கட்டமைப்புங்கிறத முதல்ல நீங்கள் விளைவிக்கங்க. அடுத்து சுற்றுச்சூழல் ஆரோக்கியம், நம்மளை சுற்றி உள்ள எல்லாத்தையும் பாதுகாக்க முயற்சி பண்ணுங்கள். நமக்கு 4 கடமைகள் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஹுக்குக்குல்லா, ஹுக்குக்குல் இபாத், ஹுக்குக்குல் ஜமாத், ஹுக்குக்குல் அஷியா. 4 கடமைகளும் என் கடமை இருக்கு, இதை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்குன்னா, அல்லாமா ரூமி ரஹமத்துல்லா அலைஹி அவங்க சின்ன வயசில் அவங்களுடைய வரலாற்றை படிக்கும் போது நான் படித்தேன். அவங்க அத்தா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் அந்த நம்ம வயலில் போய் மரங்கள் வந்து பயிர்கள்லாம் அழகழகாக விளைஞ்சிருக்கும், காய்கறிகள்லாம் விளைஞ்சிருக்கும், அதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு அருவாவை கொடுத்து அனுப்புகிறாங்களாம். இவர் அருவாவை எடுத்துகிட்டு வந்து வயல்களை பார்த்துட்டு அப்படி நின்ட்டாராம், நின்று அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தாராம். ஆடிக்கிட்டே அவங்க அத்தா வந்து, என்னடா வயலை கொடுத்து வெட்டட்டோம்னா காய்கறினு அப்படி விற்கிற அழுதாங்களா, ஏன்னா அதெல்லாம் என்கிட்ட பேசுது, அதெல்லாம் உயிர் இருக்குது, நான் எப்படி வெட்டுவேன்னு கேட்டாங்களாம். உதாரணத்துக்கு இதெல்லாம் எதுக்குன்னா, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, நேசிக்கும் நடத்தும், அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த நிலை அவங்களுக்கு, அவங்க பெரிய வழி பெரிய ஒரு அல்லாமா இருக்கிறதுனால அந்த நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம ஊரில் வள்ளலார் ஒருத்தர் இருந்தார், 100 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார். அவர் சொல்லுவார், வாடிய பயிரை பார்த்த போதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பயிரில் ஒரு செடியில் தண்ணி ஊற்றாமல் தொங்கி போச்சுன்னா அதை நினச்சி அழுவாராம் இவர், வருத்தப்பட்டு. தண்ணியை யாரும் ஊற்றாமல் இருக்கீங்களேப்பா, தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி பக்கத்துலேயே நிற்பாராம் பக்கத்துலேயே. இப்போ ஹுக்குக்குல்லா, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. ஹுக்குக்குல் இபார், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். மாணவர்களாக ஆகிறதுக்கு முன்பதாக முதல்ல நம்ம மனிதர்களாக மாறும், ரெண்டாவது மாணவர்கள். எல்லாத்தையும் நேசிக்கணும், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். ஒரு ஏழையை பார்த்தா ரோட்டில் வண்டியில் போய்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு ஏழை அங்கேருந்து யாசகம் கேட்குறான், நம்ம இங்கேருந்து காசு கொடுக்க முடியல, நம்ம என்ன செய்யணும்னா இமாமங்கள் சொல்கிறாங்க, துவா செய்யணுங்கிறாங்க. யாரெல்லாம் அந்த யாசகருடைய வயிறை நிரப்பீர், அந்த யாசகருடைய வயிறை நிரப்பீர். ஒருத்தர் நானும் ஹாஜியாரும் ஃப்ளைட்டில் போயிருந்தோம், போயிட்டு இருந்தேன் மும்பைக்கு. ஃப்ளைட்டில் ஏறுறதுலேருந்து ஒரு குழந்தை அழுது, தேமி அந்த அழுகுது, அவங்க அம்மா தூக்கி பார்க்குறாங்க, எல்லாம் தூக்குறாங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே அழுகுது. அந்த குழந்தை அழுகிறத பார்த்து இவர் அழுகிறார், யார் ஹாஜியார், அவர் தான் அழுகிறார். அழுதுகிட்டு துவா செய்கிறார், யாரெல்லாம் அந்த குழந்தைக்கு இன்னும் ஷிஃபா இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த குழந்தை கூட அழுது நிப்பாட்டிருச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு நல்ல மனிதர் அவர் மாஷால்லாஹ், அவருக்கு பறக்க செய்யட்டும். சில விஷயங்கள் சொல்கிறேன், எப்பயும் மனிதர்களுடைய கவலைகளை நம்மளுடைய கவலைகளாக எடுக்கணும். ஷேக்குவாரா கேள்விப்பட்டீங்களா? ஷேக்குவாரா கேள்விப்பட்டது இல்லையா? அவர் மிகப்பெரிய புரட்சியாளர்,
மிகப்பெரிய கென்யாவுடைய மிகப்பெரிய கென்யா அது பேர் என்ன பெடல் காஸ்ட்ரோ இருந்தார் அந்த ஊர் பேர் என்ன அமெரிக்கா பக்கத்தில் கியூபா வெரி குட் கியூபாவுடைய மிகப்பெரிய புரட்சியாளர் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு நீ வந்து கியூபாவா நீ கியூபாவில் நீ வெளியே சொல்லலாம் நீ இங்கே வந்து ஏன் போராடுற சொன்னார் மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் என் குரல் கொடுப்பேன்னு சொன்னாங்க ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டம்ங்கிறது மஸ்ஜிதில் உட்காந்து வெறுமனா அணுகிறது இல்லை ஆன்மீகத்தின் உச்சகட்டம் என்ன இமாம்கள் சொல்கிறாங்கன்னா உலகத்தில் எத்தனை எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை நினைத்து வருத்தப்பட்டு அதற்கு தீர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் உண்மையான ஆன்மீகவாதிங்கிறாங்க இமாம்கள் அப்போ நாங்கள் மக்களை பற்றி கவலை சுற்றுச்சூழல் நம்மளை சுற்றி உள்ள எல்லாத்தையும் பற்றி கவலைப்படணும் நீரை பற்றி மரத்தை பற்றி மக்களை பற்றி பயிரை பற்றி மலையை பற்றி எல்லாத்தையும் கவலைப்படணும் எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்கிற நம்ம பொறுப்பு அதனால தான் நம்ம கலீஃபா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் நான் தஞ்சாவூர் போயிருந்தேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நியூட்ரின் இந்த பேர் என்ன அந்த பூமியிலேருந்து எடுத்து பண்ணாங்க இல்லை என்னத்தா இல்லை எத்தனை நீட்டன் சொல்லி அதை வெளியே வருதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் எல்லாரும் மாற்று சகோதர மக்கள் இருக்கிறாங்க அந்த போராட்டத்தை நானும் சொல்ல பார்க்கறதுக்காக போயிருந்தேன் மீத்தேன் திட்டம் அதை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு ஒரு முஸ்லீம் கூட அந்த போராட்டத்துக்கு வரல இது நம்ம மண்ணு தானே நமக்கு வயர் இல்லையா நமக்கு அது இதுக்கு பொறுப்பு இல்லையா நாம் இதுக்கு சொத்து இல்லையா நாம் இதுக்கு உரிமை இல்லையா ஏன் நம்ம நம்மளை பற்றியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன வரையும் மக்களோட மக்களா இணையணுமா இல்லையா மக்களோட மக்களா சேர்ந்திருக்கணுமா இல்லையா நாம் பின்பற்றுவது மார்க்கம் உண்மையான மார்க்கம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை குரான் என்பது நமக்கு மட்டும் உரித்தானதல்ல எல்லாத்துக்குமானது அல்லாஹ் அது நமக்கு மட்டும் உரித்தானதல்ல எல்லாத்துக்கானது ரஹமத்துல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டும் உரித்த நபி இல்லை எல்லாத்துக்கும் நபிமார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு மக்களோட மக்களாக இணைந்தால்தான் மாற்றங்களை ஏற்படுத்த